சப்ளையர் ஆ தம்பி சைட் யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோவும் இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது யா மேன் ஸ்கோரால் தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோர் தெரியலாம் ஏ வில்லேஜ் மேன் உனக்கா ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது That's why I don't like fools. Bloody fools. Nonsense. I got it. பாரதேசி நாய வீட்டுல திங்கருக்கு ஸ்கோர் இருக்காடா இல்லீங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாப்பிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா என்றா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவு ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா எடுத்து வர்றா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு ஓடி போயிடு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்னையா சாப்பிடுற எனக்கு 2 இட்லி போதுங்க 2 இட்லியா உனக்கு 2 இட்லி தானே எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்சு முட்டா இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவா இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன் சீக்கிரம் போங்க இப்ப கொண்டாந்து சார் வேற என்ன இருக்காத விட்டாங்க கொண்டாந்து சார் ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வச்சாதீங்க அப்புறம் கண்ணி கழிவாதீங்க அக்கா சொல்லிடுவேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன் சார் சட்னி 2 இட்லி சட்னி கிடையாதியா இங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க சட்னி அழகிற சாம்பாரா சார் இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிட்டு தொலையா சார் இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அறுவடை நல்லா இருக்கு இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து அப்படியே இளநி தலையா நானும் பாக்குறேன் இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க 100 தடவை சாரு சாருங்கிறிய அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளையர் பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிடணும் அதெல்லாம் ₹50 மகா உன் கையினால குடிச்சுனா 60 ரூபாய் கொடுப்பேன் 2 மீன் கொடு மகா 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 இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி உன் கையினால சுத்த செஞ்சு உன் கையினால இந்த மசாலாவை தடவி உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்ன நமக்குள்ள என்னவா இவன் என்ன டூ இன் ஒன்டா மக நீ நல்லா உரசி கழுவி போடு மக ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு மீனை நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி ஆமா இல்லன்னாலும் தினம் ₹100,000 எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருக்க சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதமா மீனுகீன் ஆகி போட்டு மருந்தோட உடம்ப தேத்தி விடு ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காலும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டி ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்ன கேட்டாருங்களா இவளை புடிச்சு என் தலையில அமுக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டேன் மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டே ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்காரனா இங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா என்னது வீடு இந்த நாத்தனா இருக்கு
மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாப்பிள்ள மாமா, உங்களை பார்த்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் நான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர் தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆரே ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்த அவளுங்கிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பியை புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, ஜீ சுடலை இல்ல. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா, முன்னால பாத்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பாத்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ்எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாது போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? 10 முழம் போடு. இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டாதான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் உளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய், நீ எங்கட வர்ற? அவசரமா போனே. அவசரமா போனமா? ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகும் மேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் ஏன் அவசரமா போனேன்? நீ போன சொல்லி ஓடி அனுப்பிக்கிறேன். ஓட்டுனர் பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருந்தே, பொண்ணி வராண்ட. பொண்ணி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்துக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரமா வந்து உட்காந்துக்க. மேதுவா உட்காரு, உட்காந்துக்க. ஓ, லட்டாயா? என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடுமேக்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தலை என்ன காணும்? டேய், யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகிறியா? மாலை உனக்கு இவனு கொண்டு மாட்டி வந்து யாரு? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? மாமா பாவி,
நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டே, இவ உனக்கு மாமியா? இவ கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ விழுந்துகிட. இந்த 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட, கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கேவலோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீடு, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது? இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது.